கொள்வது உள்பட அனைத்து நேர செலவையும் ஏற்படுத்துகிறது தொடர்ச்சியாக அலுவலகம் செல்பவர்களால் இதை சரி செய்ய முடியாது அந்த குறைகளை நீக்குவதற்கு தான் விட்டமின் சி நிறைந்த பழங்களின் கலவையை கொண்டு உருவாக்கப்படும் இதை சரியான டயட்டாக எடுத்து கொள்ளும் போது வெளிப்புற பூச்சிகளுக்கு இணையான பயன்களை அடைய முடியும் வைட்டமின் சி அதிகமுள்ள ஆரஞ்சு கிவி எலுமிச்சை அன்னாச்சி மா ஆகியவற்றை கொண்டு தனித்தனியான பழங்களின் பழச்சாறுகள் இல்ல ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பழங்களின் கூட்டு சாராக ஐந்து ரெசிபிகள் உருவாக்கப்பட்டு உள்ளது அவற்றை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் ஆரஞ்ச் மற்றும் டீ டிகாஷன் ரெசிபி ஆரஞ்ச் பழங்களை உண்ணும் போதுதான் முழுமையான வைட்டமின் சத்துக்களை நாம் பெற முடியும் ஆரஞ்ச் பழத்தில் தான் நூறு கிராமில் அறுபத்தி நாலு சதவீதம் வைட்டமின் சத்துக்கள் நிறைந்துள்ளது இந்த ஆரஞ்சு கேரட் எலுமிச்சை மற்றும் இஞ்சி கலந்து உருவாக்கப்படுகிற ஜூஸில் மஞ்சளும் இடம் பெறுவதால் தோலுக்கு பலன் அளிப்பதோடு மட்டுமல்ல நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் திகழ்கிறது மாம்பழம் கிவி ரெசிபி ஆரஞ்சுக்கு அடுத்தபடியாக மாம்பழம் ஒரு நாளைக்கு தேவையான அறுபது சதவீத வைட்டமின் சி சத்தை கொண்டுள்ளது இந்த கோடை காலத்தில் மாம்பழத்தோடு கிவியும் சேரும் பொழுது உங்கள் தோலின் சர்ம பொலிவை மேலும் மெருகூட்டும் புதினா கிவி எலுமிச்சை ரசிபி கிவியும் எலுமிச்சையும் மிக சிறந்த வைட்டமின் சி சத்துக்களை உள்ளடக்கி உள்ளது இத்துடன் புதினா சேரும்போது போது புதுணர்ச்சியை அளிக்கிறது மேலும் உடல் சூட்டை தவிர்க்க மிகப்பெரிய பங்காற்றுகிறது இதனால் சர்மத்தை வப்பத்தினால் வருகிற அனைத்து விதமான நோய்களிலிருந்து தற்காத்து கொள்ள இது உதவும் குளிர்விக்கப்பட்ட மாசூப் மாம்பழத்தை வைத்து செய்யப்படும் மற்ற பல சாறுகளைப் போல் அல்லாமல் இது இருக்கிறது குளிர்விக்கப்பட்ட மாம்பழ சூப்பில் மாம்பழம் பழுத்த தக்காளியோடு சேர்த்து செய்யப்படும் இதில் வைட்டமின் சி அதிகம் நிறைந்துள்ளது தக்காளிக்கு பதிலாக எலுமிச்சை சாற்றையும் இதோடு கலந்து சூப் தயாரிக்கலாம் அண்ணாச்சி அண்ணாச்சி பழம் வைட்டமின் சி நிறைந்த பழமாகும் இதில் ஒரு நாளைக்கு உடலுக்கு தேவையான வைட்டமின் சி யில் எழுபத்தி ஒன்பது சதவீதம் அன்னாட்சி மட்டுமே தருகிறது அன்னாச்சி பழம் பருத்த சீரகம் கருப்பு உப்பு மற்றும் சர்க்கரை செய்து தயாரிக்கப்படும் இந்த பானம் முகத்தை நன்றாக மெருகேற்ற உதவும் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க தேங்க்யூ